Hello viewers, welcome to Mukukumanam Naku Krisi channel. இன்னைக்கு நம்ம கடுகு பொடி போட்டு மீன் குழம்பு பார்க்கலாங்க. இது ஆந்திரா ஸ்டைல, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. கடாய் வச்சுக்கிட்டோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம், எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம். மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம், ஒரு 2 தக்காளி. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மாங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய் 1 மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது மாதிரி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்துட்டு கடுகு பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். கடுகு பொடி வந்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு பொடி போடுறதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி போட்டுக்கலாம். இந்த புளி வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன். மாங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு போட்டுக்கலாம் தகுந்த மாதிரி. நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது மாதிரி ஆயிலெல்லாம் சைடுக்கு வந்தோன்னே இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போட்ட அப்புறமா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தால் போகிற மீன் குழம்பு. ரொம்ப கொதிக்கக்கூடாது, மீன் கரைஞ்சிடுற மாதிரி கொதித்தா டேஸ்ட் போயிடும், குழம்பு நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கும்போது ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டால் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.